ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா 8th 10th படிச்சிருந்தாலே நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 17,500லேருந்து 56,200 வரைக்கும் இவங்களுக்கான சம்பளமாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ மற்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துறையிலிருந்து அரசு பேருந்துகளுக்காக 807 ஓட்டுநர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. இது குறித்து போக்குவரத்துத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கே கோபால் அவர்கள் வெளியிட்ட உத்தரவில் தமிழக போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் காலி பணியிடங்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இரண்டு பணியும் சேர்த்து பார்ப்பதற்கு காலி பணியிடம் விவரங்களை அளிக்க இரண்டு போக்குவரத்து கழகங்களையும் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டது. அதை பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மற்றும் விரைவு போக்குவரத்து மாநில விரைவு போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு இவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் 222 ஓட்டுநர் காலி பணியிடங்களும் மாநில விரைவு போக்குவரத்து கழகத்தில் சுமார் 1494 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுக்கிட்ட கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 222ம் விரைவு போக்குவரத்து கழகத்திலேருந்து 1404 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மொத்தம் உள்ள 222 காலி பணியிடங்களில், அதாவது கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற 222 காலி பணியிடங்களில் 203 இடங்களையும், அதே போல் பார்த்திங்கன்னா விரைவு போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற 1494 காலி இடங்களில் 800 இடங்களையும் நிரப்ப ஒப்புதல் அளிக்கலாம் என அந்தந்த போக்குவரத்து கழகங்கள் சார்பில் அரசுக்கு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டன. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து நீதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் நா முருகானந்தன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமும் அண்மையில் நடந்தது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா போக்குவரத்து, அதாவது கும்பகோணம் போக்குவரத்து கழகமும் அதாவது மாநில விரைவு போக்குவரத்து கழகமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 222லேருந்து 203 இடங்களையும் மாநில விரைவு போக்குவரத்து கழகத்திலேருந்து 1494 காலி பணியிடங்களிலிருந்து 800 இடங்களை நிரப்ப ஒப்புதல் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து கழகங்கள் வந்து அரசுக்கு பரிந்துரை கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு கீழே பார்த்திங்கன்னா அவங்க நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் நா முருகானந்தன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் அண்மையில் நடந்தது. நடந்து முடிந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் போக்குவரத்து கழகம் பரிந்துரைத்துள்ள 203 இடங்களில் 60% ஓட்டுநர் பணியிடங்களை, அதாவது 122 இடங்களை நிரப்பிக்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதே போன்று விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துவதற்கான 800 பரிந்துரைக்கப்பட்ட காலி பணியிடங்களில் 685 இடங்களை நிரப்பிக்கொள்ள நிதித்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு கும்பகோணம் கூட்டுறவுலேருந்து பார்த்திங்கன்னா 222லேருந்து 203 இடங்களை வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விரைவு போக்குவரத்து கழகத்துலேருந்து பார்த்திங்கன்னா 800 பரிந்துரைக்கப்பட்டிருந்தாங்க, 800 இடங்களை வந்து நிரப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிதித்துறை வந்து பார்த்திங்கன்னா 222 இடங்கள்லேருந்து சுமார் 122 இடங்களை மட்டும் நிரப்பிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 800 இடங்களை பரிந்துரைத்திருந்த மாநில விரைவு போக்குவரத்து கழகம் அதில் 685 இடங்களை மட்டும் நிரப்பிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளித்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணிக்கு வந்து 8ஆம் வகுப்பு தெரிச்சு கட்டாயமாக படித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் இயக்க தெரிந்திருப்பதுடன் அதற்கான ஓட்டுநர் உரிமத்தையும் 18 மாதங்கள் முன்பு அனுபவத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனம் ஓட்டியிருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸும் பெற்றிருக்கணும். அது வந்து 18 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 மாதங்கள் அனுபவங்களும் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் இவங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க. அதே போல் குறைந்தபட்சம் 48 கிலோ எடை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்களுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது வரம்பு 24ஆகவும் பொது பிரிவினருக்காக அதிகபட்ச வயது வந்து 40ஆகவும் இதர வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்முறை தேர்வில் வெற்றி பெறுவதும் அவசியம் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலிப்பினர்களுக்கு விண்ணப்பிப்போர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டர் உயரமும் குறைந்தபட்சம் 50 கிலோ வந்து எடையும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தெளிவான பார்வைத்திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஊதிய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 17,500லேருந்து பார்த்திங்கன்னா 56,200 வரைக்கும் இவங்களுக்கான ஊதிய தொகை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலி பணியங்களை நிரப்புவது தொடர்பான அறிவிப்பு செய்தித்தாள்கள் விளம்பரங்கம் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த ஜாப்ஸுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்மளோட நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரமாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாப்ஸுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் இணைய வழியில் மூலம் மட்டுமே பெறப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அரசாணையில் வெளியிடப்பட்டிருக்குது. இவங்க வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அந்த ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து தகுதியான நபர்களின் பட்டியலையும் பெற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்தும் இதற்கான இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸும் கேதர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மேலாண்மை இயக்குனர் தலைமையிலான தேர்வுக்குழு வரப்பெறும் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இவங்களோட அப்ளிகேஷன் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வர இருக்கிற தகுதியான நபர்களையும் தேர்ந்தெடுத்து இந்த ஜாப்ஸுக்கு வந்து அவங்களுக்கான கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.